பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் 73வது பிறந்தநாளை முன்னிட்டு நாடு முழுவதும் மிகச்சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சென்னை கோயம்பேடு வணிக வளாகத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் தென்சென்னை மாவட்ட பிறமொழி பிரிவு சார்பாக மாவட்ட தலைவர் எஸ் நாகையா முருகன் தலைமையில் 700 ஏழை எளிய மகளிருக்கு சேலை மற்றும் 1000 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன், பிரச்சார பிரிவின் மாநில தலைவர் குமரி கிருஷ்ணன், தென்சென்னை மாவட்ட தலைவர் வே காளிதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு மகளிருக்கு நலத்திட்ட உதவி மற்றும் அன்னதானம் வழங்கினார்கள். மேலும் அதனைத் தொடர்ந்து மேடையில் பேசிய மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் அவர்கள், பாரத பிரதமர் நரேந்திரமோடி அவர்கள் 9 ஆண்டு ஆட்சி காலத்தில் பல்வேறு சாதனைகளை புரிந்து வருவதாகவும், அந்த வகையில் தூய்மை பணியாளர்களுக்கும் மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கும் வங்கிக் கடன், வீடு இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு வீடு கட்ட மத்திய அரசு உதவி செய்து வருவதாகவும், அந்த திட்டத்தை தமிழக அரசு செய்வதாக பொய் பிரச்சாரங்களை செய்து வருவதாகவும் கூறினார். மேலும் இந்தியாவில் மாற்றம் வர வேண்டும் என்றால் மீண்டும் மத்தியில் பாரதிய ஜனதா ஆட்சி, நரேந்திரமோடி அவர்கள் தலைமையில் ஆட்சி அமைய வேண்டும் என்று உறுதிப்பட தெரிவித்தார். மேலும் தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்திட வேண்டும். ஏற்கனவே தமிழக முதல்வர் தேர்தல் வாக்குறுதியில் தெரிவித்திருந்தார். அந்த வாக்குறுதியை தமிழக அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் தென்சென்னை மாவட்ட பொது செயலாளர் மற்றும் விருகம்பாக்கம் தொகுதி பொறுப்பாளருமான பிரேமானந்த், மண்டல தலைவர் ஏ எல் அரவிந்த், சைதை அரவிந்த் ராஜ் உள்ளிட்ட பாஜக முக்கிய பொறுப்பாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் திரளாக கலந்து கொண்டனா்.